Hello guys, welcome to Man to Mission Studios. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா Photoshopல black and white அப்படிங்கற adjustment layer பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். Black and white அப்படின்றதுனால நீங்க ஒரு சிம்பிளா இருக்கும் அப்படிங்கற மாதிரி நம்பி விட்டுறாதீங்க. இதுலயும் ஒரு இம்பார்ட்டன்ட்டான நமக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் நான் சொல்ல போறேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நீ இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணல அப்படினா கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டன் பிரஸ் பண்ணி subscribe பண்ணிக்கங்க. கூட ஒரு bell icon இருக்கும். அதே நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படினா நாம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிட்டே இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போட்டோஷாப் படிச்சிட்டு இருக்காங்க அப்படினா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் Photoshop அப்ளிகேஷனை லான்ச் பண்ணி அதில் நான் ரெண்டு பிக் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நான் எடுத்திருக்க பிக் 1, இது நான் வந்து எடுத்திருக்க பிக் 2. இந்த ரெண்டு ஃபோட்டோவில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பிக் 1 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து black and white அப்படின்ற ஒரு ஆப்ஷனை அப்ளை பண்ண போகிறேன். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் நம்மளுக்கு black and white அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுக்கு black and white வந்து அப்ளை ஆகிடும். அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு இதில் என்ன இருக்குது, ஜஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம் black and white வருது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ பர்டிகுலராக இப்போ நான் இதை வந்து ஹைட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இந்த இமேஜில் பர்டிகுலராக பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து yellow கலர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் இதை ஹைலைட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இங்கே இருக்க அந்த ரெட் கலர் நான் வந்து மூவ் பண்ணுறது மூலிமா அந்த இமேஜில் இருக்க அந்த ரெட் கலரை வந்து நான் பிரைட் பண்ணுறதும் டார்க் பண்ணுறதும் பண்ண முடியுது. பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ எனக்கு இந்த இது பார்த்தா நல்லா இல்லை, நான் கொஞ்சம் பிரைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அப்படினாலும் நான் மாற்றிக்கிறேன் அந்த மாதிரி. அதே போல் நான் எல்லோவும் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு உண்டான வேல்யூஸ்க்கு தகுந்த மாதிரி இதுவுமே நம்மளுக்கு இமேஜில் சேஞ்ச் ஆகுது. ஜஸ்ட்டு black and white பார்க்காம இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமா கொஞ்சம் மாற்றுற மாதிரியே கொடுத்துருக்காங்க ஃபோட்டோஷாப்பில். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க கற்றுக்கோங்க. அதே போல் ஒரு சில ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களே. ஜஸ்ட் இது அப்ளை பண்ணுறது மூலிமா அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ இன்ஃப்ராரெட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக ஹோலாக சேஞ்ச் பண்ணி காமிக்கும் நம்மளுக்கு. வேணும்னா நீங்கள் அந்த ப்ரீசெட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு பர்டிகுலர் இந்த மாதிரி கலர் தான் black and whiteல வேணும் அப்படின்னா இந்த கஸ்டமாக இந்த ரெட்டு அந்த கலர்ஸ்லாம் நம்ம மாற்றி நாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிக் 2 போகிறேன். இந்த பிக் 2வில் ஜஸ்ட்டு black and white சேம் அதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்து black and white அப்ளை ஆகிடுது. இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா click and drag அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் கலரில் வச்சுட்டு நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா ட்ராக் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து டார்க் ஆகுறதும் ஒயிட் ஆகுறதும் இருக்குது. இங்கே இருக்க ஏரியாவில் இருக்க கலர் எல்லாமே சேம் கலர் அப்படின்றதுனால இங்கே இருக்க ஏரியாவில் மட்டும் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. கீழே இருக்க ஏரியாவில் வந்து அது வேறு கலர் அப்படின்றதுனால இப்போ நான் வந்து மாற்றுறப்ப இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. இப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்ட்டு டிண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே ஆப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இது நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ண உடனே இந்த டிண்ட்டை என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ ஜஸ்ட்டு அந்த கலர் மட்டும் இதில் வந்து அப்ளை ஆகிடுது. இப்போ நான் இந்த டிண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு தேவையான கலர், இப்போ எனக்கு ரெட்டு தான் வேணும் அப்படின்னா நம்ம ஈவன் ரெட் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ப்ளூ வேணும்னா எந்த கலர் வேணும்னா உங்களுக்கு எந்த கலர் வந்து பிரியமோ அந்த கலர் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலராக உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். black and whiteலேயே இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோட்டோஷாப் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் இன் another வீடியோ. பாய்.